Hi guys, welcome back to my channel. என்ன இந்த நைட்ல வீடியோ போறேன்னு பாக்குறீங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேர் ரிலேட்டட் டிப்ஸ் வந்துட்டு சொல்ல போறேன். ரெண்டு தான் சொல்ல போறேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எதுக்கு நீங்க நினைக்கலாம், இவன் எதுக்கு ஹேர் டிப்ஸ் பத்தி சொல்றான், இவனுக்கே முடியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அது இது பேசிக்கலா எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நான் இந்த ரெண்டு விஷயம் நான் ஃபாலோ பண்ணாதனாலதான் எனக்கு முடி கூட்டி போச்சு. ஸோ அதனால வந்துட்டு இந்த ரெண்டு டிப்ஸ் ஷேர் பண்றேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த சீப் இருக்கு இல்லைங்களா, நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, தலை வாடுறதுக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகும்போது தலை வாடுறதுக்கு ஃப்ரெண்டோட சீப் வாங்கி தலை வாருவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும், அவருக்கு டைரெக்டாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு மனசு வராது. ஏன்னா நானும் அப்படியே தான் இருப்பேன், என்னோட பர்சனல் சீப்பு கூட அழுக்காக தான் இருக்கும், அதை அழுக்கில் வச்சு தான் அப்படியே தலை வாடுறது. ஸோ அதனால என்ன ஆகும், இதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா, போய் உங்கள் ஸ்கேல்பில் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கேல்ப் டேமேஜ் பண்ணி ஆஸ் எ ரிசல்ட் ஹேர் ஃபால் ஆகும். செகண்ட் டிப் என்னன்னா, ஆயிலிங் பண்றீங்க இல்லைங்களா, ஆயிலிங் பண்ணிட்டு வெளியே போகாதீங்க. ஸோ அது எதுக்குன்னா, ஆயில் பண்ணிட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா, ஆயில் இஸ் ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் இல்லைங்களா, அது சீக்கிரமா வந்துட்டு அழுக்கு வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனாலயும் வந்துட்டு உங்க ஹேர்ல வந்துட்டு டஸ்ட் பார்ட்டிகல் சீக்கிரமா ஸ்டிக் பண்ணிட்டு ஸ்கேல்ப் டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால அவாய்ட், ஐ மீன் ஆயில் பண்ணிட்டு வெளியே போகாதீங்க, அவ்வளவு கூடிய சீக்கிரமா வாஷ் அவே பண்ணிடுங்க. 30 minutes தான் மேக்ஸிமம் அதை லெஃப்ட் ஓவர் பண்ணணும், அது கழிச்சு வந்துட்டு கண்டிப்பா குளிச்சிடணும். ஸோ இதுதான் ரெண்டு டிப்ஸ். இந்த டிப்ஸ் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்கனால போதும், உங்க ஹேர் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கும், ஷைன் ஆகும், நல்லா வளரும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.